இன்னைக்கு என்ன பிரச்சனை? கிழக்கு மண்டலத்துல வார்டு நம்பர் 5 போட்டியிடுற நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் பாலாமணி அவர்கள் ஒரு 5 தாமதமா வந்திருக்காங்க பரிசீலனைக்கு. அதனால அவர் நான் நிராகரிச்சிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பட்டியலை அப்லோட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அதற்கு மேலதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு பரிசீலனை 5 வரைக்கும் இருக்கு, என்னென்னலாம் தவறா இல்லையோ அதெல்லாம் சரி செஞ்சு நீங்க கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அதற்கு மேல கமிஷனர்கிட்ட போய் பேசினாலும் 5 வரைக்கும் நிறைய இருக்கு, அவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி. வடக்கு மண்டலத்துல இன்னைக்கு ஒருத்தர் சாதி சான்றிதழ் சரியா இல்ல, தேர்தல் அலுவலரே கூப்பிட்டு சாதி சான்றிதழ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே சரி செய்யறாங்க. வடக்கு மண்டலத்துல ஒரு வேட்பாளர்க வாக்கு முன்மொழியவரோட வாக்காளர் பட்டியல பேர் இல்ல, அதனால கடைசி நேரத்துல வேற ஒரு முன்மொழியரை பிடிச்சு அபிடவிட்ல மாத்தி வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. ஒரு இடத்துல ஒரு சுயேட்சை வேட்பாளர் படிவம் 3A சுருக்கம் வந்து அட்டாச் பண்ணலங்க. தேர்தல் அலுவலர் தங்கத்துறை போன் பண்ணி, ஐயா உங்க படிவம் 3A கொஞ்சம் பிளாங்கா இருக்குங்க, வந்து நிரப்புங்க, நிரப்பிட்டு போங்கயான்னு சொல்லி கூப்பிட்டு நடக்குது. ஒரு இடத்துல முன்மொழிவரையே மாத்தி 2வது பரிசீலனை 3வது பரிசீலனை பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் எல்லா மண்டலத்திலயும் நடக்குதுங்க. இங்கேயும் ஒண்ணு இல்ல, இங்கேயும் இதே மண்டலத்துல கையெழுத்து போடாத ஒரு வார்டுல அந்த தேர்தல் அலுவலர் கூப்பிட்டு வந்து கையெழுத்து போட்டு இதே இடத்துல நடந்திருக்கு. ஆனா நம்மளோட தேர்தல் அலுவலர் தமிழ்வேந்தன் மட்டும் அவர்கள் மட்டும்தான் இதை திட்டமிட்டு எங்களை புரி வச்சு ஏதோ காரணம் இருக்குங்க. அந்த காரணம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அந்த வார்டுல இருந்து திமுகவோட மேயர் வேட்பாளர் இருக்காருங்க, அவர் ஜெயிக்கிறதுக்கு நாங்க தொந்தரவாயிருவோம் நினைக்கிறாருங்க. அதனால இப்படி செய்யறாரு நாங்க சந்தேகிக்கிறோங்க. அந்த சந்தேகத்தை பூர்த்தி செய்யறதுக்கு தான் நாங்க வந்து இப்படி முறையிடுறாங்க. அதை காவல்துறை தடுக்குதுங்க, எங்க தம்பியோட சட்டையை கிழிச்சிருக்காங்க, எங்களால உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. நாங்க அதுக்கு மேல முறையிட்டாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா போராடுறதுக்கே காவல்துறை, நாங்க வந்து நேர்மையா வாக்குகள் வாங்குறோம், இளைஞர்களும் மாணவர்களும் அரசியலுக்கு வாங்கன்னு யார் சொல்றா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்றாங்க. அப்படி இளைஞர்களும் மாணவர்களும் அரசியலுக்குள்ள வந்தா நாங்க இப்படிதான் அடிப்போம், யாரும் வராதீங்கன்னு சொல்றாங்க. யாரு சொல்றது? இந்த தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது, மாணவர்களும் அரசியல் இளைஞர்களும் வராதீங்க. மாறாங்க என்ன பண்ணுங்க, ஓட்டுக்கு காசு கொடுங்க, ஓட்டு கொடுங்க, பிரியாணி கொடுங்க, அப்படி வாக்குகள் வாங்க. ரெண்டு பேர் போகலாம், ஒருத்தர் தான் உள்ள போயிருக்காரு. தடுக்காதீங்க.